வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு இந்த வகுப்பில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இயல் 1 இடம்பெற்றுள்ள திராவிட மொழி குடும்பம் எனும் தலைப்பில் அமைந்துள்ள உரைநடை பகுதியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். திராவிட மொழிகள் என்று பார்க்கும் பொழுது திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் மொழியே ஆகும். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழ்மொழிக்கு உண்டு. தமிழ் ஆராய்ந்த அயல்நாட்டு அறிஞர்கள் கூட செம்மொழி தமிழின் சிறப்பை உலகம் எங்கும் எடுத்து உரைத்து இன்று மகிழ்ந்து வருகின்றனர். இந்த உரைநடை பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு நமக்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளது. தொடக்க காலத்தில் தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த எண்ணிய மனிதன் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், அதாவது உடல் அசைவுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்று வந்திருக்கின்றனர். இவற்றின் மூலம் பருப்பொருள்களை, அதாவது பெரிய உருவங்களை மட்டுமே ஓரளவுக்கு உணர்த்த முடிந்தது. நுண்பொருள்களை உணர்த்த அவர்களால் இயலவில்லை. அதனால் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சைகையோடு சேர்த்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக உருவெடுத்தது என கூறலாம். மனித இனம் ஆங்காங்கே தான் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. இதனால் பல மொழிகள் உருவாயினு கூறலாம். உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டன. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என அழைத்தனர். ஏன் அவ்வாறு இந்தியா அழைக்கப்பட்டது என்பதை மொழிகளின் காட்சி சாலை எனும் தலைப்பின் கீழ் இப்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரித்தனர். அவை என்னென்னு பாருங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என இவை அழைக்கப்படுகின்றன. பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கின்றது என சா அகத்தியலிங்கம் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக திராவிட நாகரிகம் எனும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்கலாம். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்றுன்னு சொல்லலாம். மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாய்வுக்கு பின்னர்தான் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அந்த திராவிடர்கள் பேசிய மொழியே திராவிட மொழி என கருதப்படுகின்றது. திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா குமரில பட்டர் என்பவர் ஆவார். தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்ததாக மொழி ஆராய்ச்சியாளர்கள் பலர் கருதுகின்றனர். இதை ஹீராஸ் பாதிரியார் எப்படி குறிப்பிடுறார் பாருங்க. தமிழ் என்பது தமிழா என்றும், தமிழா என்பது தமிழா என்றும், தமிழா என்பது த்ரமிழா என்றும், த்ரமிழா என்பது த்ரமிழா என்றும், த்ரமிழா என்பது திராவிடா என்றும், திராவிடா என்பது திராவிடா என்றும் வந்ததாக விளக்குகின்றார். அடுத்ததாக மொழிகளை பற்றி ஆராய மொழி ஆய்வு என்னும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்கலாம். அதாவது திராவிட மொழி குடும்பம் என்னும் இந்த பகுப்பு உருவாவதற்கு ஒரு பெரிய வரலாறு இருந்திருக்கின்றது என்பதை அறிய முடிகின்றது. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் உருவானவை என்ற கருத்து அறிஞர்கள் பலரிடையே தொடர்ந்து நிலவி வந்திருக்கின்றது. இந்த மொழிகளின் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால்
பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் என, அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதி வந்திருக்கின்றனர். ஆனால் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதல் முதலில் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து 1816 ஆண்டில் பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரிம் முதலியோர் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டனர். முதன் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் அவர் பெயரிட்டார். இதைத் தொடர்ந்து மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார். மார்க்ஸ் மூலரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளையும் அவர் எடுத்துரைத்தார். இப்பொழுது திராவிட மொழி குடும்பம் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை திராவிட மொழி குடும்பம் எனும் தலைப்பின் கீழ் பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நிலத்தின் அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும் தெலுங்கு முதலான சில மொழிகள் நடு திராவிட மொழிகள் எனவும் பிராகுயி முதலானவை வட திராவிட மொழிகள் எனவும் பகுக்கப்பட்டுள்ளன. இந்த அட்டவணையை பாருங்கள். இதில் எந்தெந்த மொழிகள் எந்தெந்த பிரிவில் அடங்கியிருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். தென் திராவிடம் எனும் தலைப்பின் கீழ் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா ஆகிய மொழிகள் அடங்கியுள்ளன. நடு திராவிடத்தில் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதப்பா, கோண்டி, கோயா ஆகிய மொழிகள் இடம்பெற்றுள்ளன. வட திராவிடம் எனும் தலைப்பில் குரூக், மால்தோ, பிராகுய் ஆகிய மொழிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் உள்ள 24 மொழிகளை தவிர இப்பொழுது அண்மையில் சில மொழிகள் கண்டறியப்பட்டுள்ளன. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா எருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிக்கா என்பன ஆகும். இந்த மொழிகளோடு சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 என கூறுவர். இப்பொழுது திராவிட மொழிகளின் பொது பண்புகள் எனும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்கலாம். சொற்களின் இன்றியமைய பகுதி வேர் சொல்னு சொல்லலாம், அதை அடிச்சொல்னு அழைப்பாங்க. திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அவை பொதுவான வேர் சொற்கள் அல்லது அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகின்றது. இங்கே ஒரு சான்று கொடுத்துருக்கு பாருங்க. அடிச்சொல் வந்து கண் என்பது ஆகும். இந்த கண் என்கின்ற அடிச்சொல் எல்லா மொழிகளையும் எவ்வாறு வழங்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. தமிழ் மொழியில் கண் என அழைக்கப்படுகின்ற இந்த அடிச்சொல் மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் கண்ணு என்றும், தெலுங்கு, குடகு ஆகிய மொழிகளில் கண்ணு என்றும், குரூக் மொழியில் கண் என்றும், பர்ஜி மொழியில் கென் என்றும், தோடா மொழியில் கொன் என்றும் வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி
திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்களும் ஒன்று போலவே அமைந்துள்ளன. இங்கே ஒரு சான்று பார்க்கலாம். மூன்று எனும் எண்ணு பெயர் தமிழ் மொழியில் வழங்கப்படுகின்றது. அதே எண்ணு பெயர் மலையாளத்தில் மூணு என்றும், தெலுங்கில் மூடு என்றும், கன்னடத்தில் மூறு என்றும், துளுவில் மூஜி என்றும் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக, திராவிட மொழிகளில் குறில் நெடில் வேறுபாடு எவ்வாறு இடம்பெற்றுள்ளது என்பது பற்றி குறில் நெடில் வேறுபாடு எனும் தலைப்பின் கீழே பார்க்கலாம். திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்வதாக அமைந்துள்ளன. இங்கே பாருங்க, அடி என்பது குறிலாக அமைகின்றது, ஆடி என்பது நெடிலாக அமைகின்றது. அடி என்பதற்கும் ஆடி என்பதற்கும் பொருள் வேறுபடுகின்றன. அதே போல வழி என்பது குறில், வாளி என்பது நெடில். இங்கேயும் வழி என்பதற்கும் வாளி என்பதற்கும் பொருள் மாறுபடுவதை பார்க்க முடிகின்றது. இவ்வாறு திராவிட மொழிகள் தமக்குள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுள் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன. இப்பொழுது தமிழின் தனித்தன்மைகள் எனும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்கலாம். முதலாவது சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழின்னு சொல்லலாம். இரண்டாவதாக, இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமில்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமை உடையது நம் தமிழ்மொழி. மூன்றாவதாக, ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ்மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாக விளங்குகின்றது. நான்காவது சிறப்பு என்னன்னு பாருங்க, திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் ஒரே மொழி தமிழாகும். இப்பொழுது ஐந்தாவது சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். தமிழ்மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. ஆறாவது சிறப்பு, ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ்மொழி என கூறலாம். ஏழாவதாக உள்ள சிறப்பு என்னன்னு பாருங்க, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைக்கப்பட்டுள்ளன. எட்டாவது சிறப்பு பாருங்க, தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலியன்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறியிருக்கின்றன. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன என கூறலாம். இவ்வாறு தமிழ்மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகின்றது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் விளங்கி வருகின்றது என கூறலாம். மாணவர்களே, இதுவரை திராவிட மொழி குடும்பம் பற்றியும் திராவிட மொழிகளுள் தமிழுக்கு உரிய சிறப்பிடம் பற்றியும் மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்தோம். நீங்கள் அனைவரும் இந்த உரைநடை பகுதியை நன்கு கற்று தேர்வுக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமென்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.